ப்ரோ சாப்பிட்டீங்க எப்படி இருந்துச்சு ப்ரோ? செமையாக இருக்குது ப்ரோ. மட்டன் பிரியாணி பிரித்து எடுத்துருச்சு. குடல் தலைக்கறி இது ரெண்டுமே வந்து கரெக்டான காரத்தில் பக்காவாக இருக்குது. ஓகே, சூப்பராக இருக்குது. கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு கமெண்ட் வந்தது, டிஆர் பிரியாணி நம்ம குனியமுத்தூரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ப்ரோ, ஒரு ரிவ்யூ ஒன்று போட்டு விடுங்கன்னு வந்தது. குனியமுத்தூரில் ஓப்பன் பண்ணிட்டாங்களா? இந்த மாதிரி ஒரு ஆச்சரியம் சொல்ல மாட்டேன், அண்ணா என்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணார். ஸோ அதை ட்ரை பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். புதுசாக ஒரு ஐட்டம் ஏதாவது இருக்கா என்ன எதுங்கிறது கேட்டு ட்ரை பண்ணலாம். ஆம்பியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. ஆக்சுவலி உள்ளார போய் க்ரௌடோடையே அப்படியே பேசலான்னு பார்க்குறேன், பட் கொஞ்சம் கூச்சமாக இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுவோன்னா இங்கேயே வந்து இன்ட்ரோ முடிப்போம். ஏதாவது வித்தியாசமாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன், ஃபோன் நம்பர் மற்றது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அவங்ககிட்ட கேட்டேன் எஸ்பிஐ பேங்க் பக்கத்தில் இருக்குது அப்படின்னாங்க. குனியமுத்தூரில் நீங்கள் டுவர்ட்ஸ் வந்தீங்கனாலே ரைட் சைடில் இருக்குது. லொக்கேஷன் லிங்க், ஃபோன் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உள்ளார போய்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டின்னருக்கு லைட்டாக கொஞ்சமாக நாங்கள் ஆர்டர் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாயசம், எங்களோட புதுசாக இன்ட்ரடியூஸில் சிக்னேச்சரான ஐட்டமு. அப்புறம் சிக்கன் வறுவல், எப்போவுமே நான் வந்தால் சிக்கனில் இந்த டிஷ் ஆர்டர் பண்ணுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சுத்து கொழுப்பு ஃபேட் ஃப்ரை, கொத்து கறி பிரியாணி. கொஞ்சம் புதுசாக ஒரு வீடியோக்கு வேணுமேனு சொல்லிட்டு கொத்து கறி பிரியாணி இருக்குன்னாங்க, சரி அதையும் போட சொல்லிட்டேன். பிச்சு போட்ட கோழி, இது ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா மெனுவில் இருக்குது பட் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டிங்க. ஃபஸ்ட்டு எதில் போகலான்னா ஆஸ் யூஷுவல் ஃபேட் ஃப்ரையில் போயிடலாம். ஸோ லாஸ்ட் டைமே சாப்பிடும் போது செமையாக இருந்துச்சு, ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க, அன்றைக்கி வீடியோ எடுக்கல ஃபுல் வீடியோ. ஸோ இது உங்களோட சிக்னேச்சர். இது வந்து என்னென்னா இந்த லிவர் பிரச்சனை, இந்த புண்ணு அதுக்கெல்லாம் சரியாக இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேவி ஸ்டைல். அண்ட் நாங்கள் உட்காந்துருக்கிறது குனியமுத்தூர் பிரான்ச்சில். குழம்பும் அந்த பெப்பரும் நல்லா பர்ஃபெக்டாக மர்ஜ் ஆகி நல்ல சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா வி வில் கோ வித் கொத்துக்கறி பிரியாணி. இது வந்து எப்படின்னா அந்த மட்டன் கொத்துக்கறி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு முக்கால் போர்ஷன் அளவு போட்டு இப்போ எம்டியும் போட்டு நல்லா கொடுக்குறாங்க. இதில் கொத்துக்கறி பார்த்திங்கன்னா நல்லா அந்த மைனியூட்டாக குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக ஆகும். இது எனக்கு சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. நார்மலாக இப்போ நீங்கள் கில்மா இவங்ககிட்ட அந்த பொரியல் பிரியாணி சாப்பிட்டிங்கன்னா ஒரு யூனிக்காக இருக்கும். பட் இது எப்படின்னா அந்த நிறைய பேர் அந்த சட்டி சோறு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போது இவங்களுக்கு வந்து பிரியாணி வந்து நல்லா மைல்டாக இருக்கும். அந்த கொத்துக்கறியோட ஃப்ளேவர் இறங்கி அந்த மட்டன் சட்டி சோறு, அந்த மட்டன் வறுவல் சோறு மாதிரி நிறைய இடத்துல செய்வாங்க. ஸோ அந்த ஸ்டைலில் இருக்குது. இதுக்கு வந்து குழம்பு தேவைப்படாது, பட் தயிர் பச்சடி போட்டு சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும். மீன்ஸ் கொஞ்சம் ஸ்பைஸ் லவர் இல்லாதவங்களுக்கு. அண்ட் இதில் எக்ஸ்ட்ரா குழம்புலாம் ஆட் பண்ணுறதில்ல, அந்த கொத்துக்கறியோட கிரேவியை கரெக்டாக மிக்ஸ் பண்ணி அதில் செஞ்சுருக்காங்க. கொத்துக்கறி இவங்ககிட்ட நல்லா அந்த பெப்பர் பேஸில் சூப்பராக இருக்கும். நிறைய பேர் கேட்குறீங்க ப்ரோ எனக்கு இந்த சட்டி சோறு இல்லை இந்த வீட்டில் இந்த மட்டன் மிஞ்சினதில் வச்சு கிரேவி செஞ்சு தருவாங்க அந்த மாதிரி இருக்குது. மட்டன் கொத்துக்கறி மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிச்சு போட்ட சிக்கன். ஸோ நிறைய இடத்துல பிச்சு போட்ட சிக்கன் சாப்பிட்டோம். பட் இது என்னென்னா ரெண்டு லெக் நல்லா பிச்சு போட்டு உங்களோட குழம்பு தான், எல்லாத்துலேயும் குழம்பு பேஸ் தான், குழம்பு அண்ட் பெப்பரு. இது ட்ரையாக இல்லாமல் அந்த குழம்போட ஃப்ளேவர் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது. நல்ல ஒரு பெப்பர் பேஸ் குழம்பு. அண்ட் இவங்க சிக்கனை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்குது. எல்லாத்துலேயுமே இந்த ஆனியன் குழம்பு பேஸ் தான்.
நீங்கள் ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு மைல்டான பிரியாணிக்கு நல்ல ஒரு காரசாரமான சைட் டிஷ் தலை அப்படின்னா கண்டிப்பாக இதையும் ஆர்டர் பண்ணுங்கள். இது ரெண்டு நம்ம இது வரைக்கும் வீடியோவில் காட்டதில்லை. அதே மாதிரி வறுவல் போயிடுவோம். ஸோ திஸ் இஸ் தேர் சிக்னேச்சர் வறுவல். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பிஞ்சு வருது. சிக்கன் வறுவல் ஆஸ் யூஷுவல் ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க ப்ரோ எனக்கு வந்து வீடியோலேருந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பெரிய வாயாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேங்கிறீங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா இதை எடுத்துகிட்டு எல்லா சைட் டிஷ்ஷும் கொஞ்சம் வச்சிடலாம். சிக்கனு, அப்புறம் இது வந்து கொழுப்பு, அப்புறம் வறுவல் 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 குழம்பெல்லாம் வேண்டாம், அப்படியே எடுத்துகிட்டு இதெல்லாம் உங்களுக்கு ஊட்டிடுறேன். நீங்கள் சாப்பிட்ட மாதிரி நினச்சிக்கோங்க. வீடியோவில் சைடில் வேறு ஏதாவது ரசமோ அந்த மாதிரி சாப்பிட்டு கூட நீங்கள் வீடியோ இது பண்ணிக்கோங்க. பார்வையா இருக்கு. கொத்துக்கறி பிரியாணியும் பிச்சுப்பட்ட கொள்ளையும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாயாசம் அடப்பிரதம். சூப்பராக இருக்குது. இன்ஸ்டாக்கு ஷார்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டேன். ரொம்பவே நல்லா இருக்குது. முடிச்சுட்டு அவங்ககிட்ட சில வார்த்தைகள் பேசிட்டு ஃபைனல் போய் சொல்கிறேன். ப்ரோ சாப்பிட்டீங்க எப்படி இருந்துச்சு? ப்ரோ செமையாக இருக்குது ப்ரோ. மட்டன் பிரியாணி பிரித்து எடுத்துருச்சு. குடல் தலைக்கறி இது ரெண்டுமே வந்து கரெக்டான காரத்தில் பக்காவாக இருக்குது. ஓகே சூப்பராக இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்களா? இதுதான் ப்ரோ ஃபஸ்ட் டைம். ஃபஸ்ட் டைம் வரீங்களா? ஓகே சூப்பராக இருக்குது ப்ரோ. நீங்கள் ப்ரோ? நல்லாயிருக்கு ப்ரோ. மட்டன் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருக்குது. அந்த அங்கே பழைய பிரான்ச்சிலேருந்து அங்கே சாப்பிட்ருக்கோம். இங்கே இதான் ஃபஸ்ட் டைம். நல்லாயிருக்கு, ரொம்பவே நல்லாயிருக்கு. கொத்துக்கறி ஸ்பெஷலாக, அப்புறம் ஈரல் எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு ஆர்எஸ்புரத்துலேருந்து வரும்போது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நாங்கள் நினச்சோம் ஆக்சுவலாக வந்துட்டு. பட் ஆனால் வந்து சேம் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறாங்க ஆக்சுவலாக வந்து. அதனால் கண்டிப்பாக வந்துட்டு கன்சியூமர்ஸ் வந்து நீங்கள் வந்துட்டு தைரியமாக நல்லா சாப்பிட்லாம் ஆக்சுவலாக. ஓகே மெயின் என்னென்னா இப்போ ஆர்எஸ்புரத்துக்கும் இங்கேயும் ஆம்பியன்ஸு மற்ற இதெல்லாமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. இங்கே ஆம்பியன்ஸ் என்னென்னா வந்துட்டு இங்கே வந்துட்டு அவங்களால வந்துட்டு நிறைய குவாலிட்டி கன்சியூமர்ஸை வந்துட்டு இங்கே வந்துட்டு நிறைய கொண்டு வர முடியும். ஏன்னா வந்து பக்கத்தில் நிறைய வந்து காலேஜ் இருக்குது ஆக்சுவலாக வந்து. இந்த சைடில் வந்து நிறைய கன்சியூமர்ஸும் இருக்காங்க. ஆரஸ்புரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கன்சியூமர்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான் ஆக்சுவலாக வந்து. பட் ஸோ அதனால் அந்த அட்வான்டேஜ் எடுத்தாங்க. இதே சேம் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இல்லை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா சென்ட்ரலைஸ் கிச்சன் தான், அதனால் மெயின்டைன் பண்ணி கிச்சன் தான். ஆமாம். ஸோ வந்துட்டு மெயின்டைன் பண்ணாங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக வேறு லெவலில் போவாங்க. ஓகே மேம், தேங்க்யூ. ஸோ பாஸ் ஆஃப் பிரியாணிலேருந்து குட்டி பாஸ் கிட்ட நாங்கள் பேச வந்திருக்கோம். இது இங்கே ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசன் மெயின் மெயின் ரீசன் வந்து கஸ்டமர்ஸ் மோஸ்ட்டாக நிறைய பேர் இங்கே இருக்காங்க. ஸோ இங்கேருந்து ட்ராவல் பண்ணி நம்ம காந்தி பார்க் வரைக்கும் வரத்துக்கு ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்துட்டு அவங்களுக்கு கஷ்டப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு வேண்டி நாங்கள் இந்த குனியமுத்தூர் பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அண்டு இப்போது நான் அங்கே வீடியோ பண்ணும்போது ஒரு வாட்டி பொரியல் பிரியாணி, ஒரு வாட்டி என்ன இது கில்மா பிரியாணி, புதுசு புதுசாக ஏதோ ஒன்று கொண்டு வரீங்க. இங்கே திடீர்னு கொத்துக்கறி பிரியாணிட்டீங்க, நடுவில் லெக்கு போட்டீங்க. இந்த மாதிரி எத்தனை ஐட்டம் ஒழிச்சு வச்சுருக்கீங்க? அந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது ஒழிச்சு வச்ச மாதிரி. இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல நிறையா. லைக் நீங்கள் வந்தாலும் நாங்கள் சொல்கிறோம் அதை. லைக் இனிமேல் நீங்கள் சாப்பிடாதது வந்து மட்டன் மிக்சிங்னு இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் இன்னும் சாப்பிட்டது. மட்டன் மிக்சிங் பார்த்தீங்கன்னா இந்த குடல், ஈரல், மூளை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஆமாம் கதம்ப மாதிரி வரும். சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்டு மெயின் என்னென்னா நிறைய பேர் இப்போ கேட்குறது வந்து காமனாக ஒரு வீடியோவில் வருது வந்து ஹலால், அதை பற்றி சொல்லுங்கள். ஆ மெயினாக நாங்கள் ஹலால் தான். ஏன்னா நாங்கள் எங்கள் கறி வெட்டுறதுமே ஒரு பாய் தான் வெட்டார். ஸோ நீங்கள் நம்பி வரலாம், நம்ம கடையில் ஹலால் மட்டும்தான் இருக்குது. ஹலால் மட்டும்தான். அண்ட் இந்த பக்கெட் பிரியாணி இல்லைன்னா இந்த நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 50 பிரியாணி, ஒரு ப்ரீ ஆர்டர் பிரியாணி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அங்கே இருக்குது, இங்கே எல்லாமே இருக்குது. அதே மாதிரி அதே நம்ம காந்தி பார்க்கில் என்ன இருக்கோ அதுவே நம்ம குனியமுத்தூர்லேயும் இருக்குது. அதுக்கு தான் நம்ம இங்கே ஓப்பன் பண்ணதே. ஸோ கஸ்டமர் வந்து அவங்க வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். ஸோ அதுக்காக தான் இங்கே ஓப்பன் பண்ணோம். மெயினாக எனக்கு இந்த பல்க் ஆர்டர்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ப்ரீ ஆர்டர்ஸ் கண்டிப்பாக பண்ணணும். கண்டிப்பாக ப்ரீ ஆர்டர் பண்ணணும். அந்த லெக்கும் இருக்குது. லெக்கும் இருக்குது. லெக் வந்து அதுவும் ப்ரீ ஆர்டர்ஸ் தான் நம்ம பண்ணணும். ஓகே. மண்டே ஹாலிடே. மண்டே எவ்ரிடே ஹாலிடே. எப்போ எல்லா வீக்குமே மண்டே. மண்டே ஹாலிடே. ஓகே. காண்டாக்ட் நம்பர்ஸ் லொக்கேஷன் கரெக்டாக சொல்லிடுங்க. ஏன்னா நாங்கள் அப்படியே போர்டு பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ இது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா குனியமுத்தூரில் எஸ்பிஐ பேங்க் இருக்குது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அது பக்கத்துலேயே தான். அப்புறம் வந்து ஃபோன் நம்பர் வந்து 9894204797. நம்ம கடையில் 1, இங்கே வந்து 2. ஓகே. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். நீங்கள் வந்து விசிட் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ரெட் ட்ராகன் மேலே நின்றுட்டுருக்கோம், நம்மளோட வண்டி தான். ஸோ இதை எடுத்து அப்படியே சுற்றிட்டுருக்கோம். இந்த மாதிரி ஃபன்னெல்லாம் நிறைய பண்ணுவோம். ஃபுட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஸ்டாண்டர்டாக இவங்க இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்க.
நாங்கள் ட்ரை பண்ண கொத்துக்கறி பிரியாணியும் அந்த பிச்சு போட்ட கோழியும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. மீதி நாங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம ட்ரை பண்ணிட்டோம். உங்ககிட்ட இந்த விங்ஸ் மஞ்சூரி அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கில்மா பிரியாணி ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் ரெண்டு பேர் பேசியிருப்பாங்க மட்டன் பிரியாணி சூப்பராக இருந்துச்சுனாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு பிடிச்ச கொழுப்பு தலைக்கறி ஈரல் எல்லாமே கிடைக்கும். மெயின் என்னென்னா ஆம்பியன்ஸு சூப்பராக செமையாக பாஷாக செட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃபேமிலியோடையும் வந்து உட்காந்து சாப்பிட்லாம், நல்லா சில் பண்ணியும் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஒரு 40 பீப்புள் நீட்டாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. முன்னாடி லைட்டாக ஒன்று ரெண்டு கார் நிறுத்தலாம், டூ வீலர்ஸ் நிறுத்தலாம் சஃபிஷியண்ட்டாக. அண்ட் லொக்கேஷன் லிங்க் ஃபோன் நம்பர் மற்ற டீடெயில்ஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். விசிட் பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.